என்ன பயம் வந்து எல் முருகனுக்கு இருக்கு? ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு முதல்லயே கங்கணம் கட்டின ஒரே ஒரு கட்சி தமிழக பாரதிய ஜனதா கட்சியாக மட்டும்தான் இருக்கு. இவனுங்களுடைய அரசியலை புரிஞ்சிக்கவே முடியல. மான் கராத்தே மாதிரி போங்காட்டம் ஆடுறதுல இவனுங்களை விட்டு அவர் ஆளே கிடையாது. தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலையினுடைய ஸ்டாண்ட் என்ன இந்த எலெக்ஷன்ல அப்படின்றது, அவர் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் உலகத்துல எந்த கட்சி தலைவனும் கொடுத்ததே, நேர்மைங்கிறது துளி கூட இல்லாத ஒரு ஒரு ஜந்து உலகத்துல ஒருத்தன் உழகிட்டு இருக்கிறான்னாக்கல அது நிச்சயமாவே அண்ணாமலை மட்டும். அதாவது அண்ணாமலைக்கு ஈக்குவலான பொய் சொல்றவன் வந்து ஒரே ஒருத்தன் தான் இருக்க முடியும். அது வந்து சீமா. சீமானே பின்னாடி பிடரை தட்டி ஓடுற அளவுக்கு வந்து பொய் சொல்றதுல அண்ணாமலை நம்பர் ஒன். அண்ணாமலை வந்து சொல்றான், எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்படி என்ன வேலை இருந்துட முடியும்? நின்னுதான் பாரு நீ. அதனாலதான் வேலை இருக்குன்னு சொல்றாரு. அதாவது இவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, கமிஷனுக்கு தான் இங்க வேலை செஞ்சு. ஹீஸ் அட்டர்லி எ பெய்டு அரசியல்வாதி. இது கேட்கிற பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க ஒருத்தனாவது எந்திரிச்சு, ஏண்டா நீ அரசியல நிக்கிறன்றதுக்காக தான் எலெக்ஷன் நிக்கிற, ஒவ்வொருத்தர் சங்கி நான் சங்கி ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு வந்து பெருசா இவனுங்களாம் வந்து கிழிக்கிறானுங்க. இவனுக்கு முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நீ ஏன் அரசியல்ல ஒரு கட்சி சீட்டு கொடுத்ததுன்னா நீ ஏன் வந்து தேர்தலில் நிக்க மாட்டேங்கிறன்றது கேட்டு இருந்திருக்கும். அந்த அரசியல் கட்சியில இருக்கிறவனுங்கெல்லாம் வந்து என்ன சாப்பிடறானுங்கன்னு கூட தெரியல. அண்ணாமலை வந்து 2026 தான் நான் வந்து டார்கெட் பண்றோம், 2026 கண்டிப்பாக2026 ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் மாநில துணைச் செயலாளர் தோழர் ஜாகிர் உசேன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசலாம். அண்ணா வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நாடாளுமன்ற தேர்தல் தேதி மட்டும்தான் அறிவிக்கல, ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த பரபரப்பு தொடங்கிருச்சு தமிழக அரசியலில். மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி வந்து நீலகிரி தொகுதி. அந்த தொகுதியில் ஆராசா போட்டியிடுவார், அதற்கான வேலைகளை வந்து செய்கிறார் அப்படின்றது வந்து அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அவருக்கு எதிராக பாஜக தரப்பிலிருந்து எல் முருகன் ஒன்றிய அமைச்சர் போட்டியிடுவார், போட்டி மிக கடுமையாக இருக்கும், எல் முருகன் ஆராசாவை தோற்கடிப்பார் அப்படின்ற அளவுக்கு பாஜக காரங்க பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு மத்திய பிரதேசத்தில் இருந்து எல் முருகன் ராஜ்யசபாவிற்கு போட்டியிடுகிறார், அதாவது நேரடியாக போட்டியிடாமல் மாநிலங்களவைக்கு போகிறாரு. இந்த பாஜகவினுடைய இந்த மூ, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஜகவினுடைய இந்த மூன்றதை விட எல் முருகனுடைய யோகிதை என்ன அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது. ஒவ்வொரு தடவையும் இங்கே வரும்போது நான் வந்து டைரெக்டாக அரசியலில் ஈடுபடுவேன். அரசியலில் ஈடுபடுறதுக்கு கட்சிகள் வந்து எல்லா கட்சி தலைவர்களுமே என்ன செய்வாங்கனாக்கல, தங்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆராயறதுக்காக தான் அரசியல் நிற்பாங்க. அதில் வெற்றி தோல்விங்கிறது ரெண்டாவது விஷயம். பட் முதல்ல கண்டஸ்ட் இந்த எலெக்ஷன்ஸ், முதல்ல நீ வந்து அரசியலில் போட்டியிடுறதுக்கு முதல்ல வந்து நீ தயாராகணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர். இப்போ நம்ம எவ்வளோ தான் சொன்னால் கூட நரேந்திர மோடி கூட வாரணாசி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் தான், நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையினுடைய ஒரு உறுப்பினர் தான். அப்படி என்ன பயம் வந்து எல் முருகனுக்கு இருக்குது? ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு முதல்லயே கங்கணம் கட்டின ஒரே ஒரு கட்சி தமிழக பாரதிய ஜனதா கட்சியாக மட்டும்தான் இருக்க முடியும். இது எல் முருகனுக்கு, எல் முருகன் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற தகவல் எல்லாமே அப்பப்ப செய்திகள் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருந்தா அவரே பயப்படுறாரு. ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல், ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து என்ன செய்யறாங்கனாக்கல, மக்கள் ஒரு மக்கள் மத்தியில வந்து பேசும்போது என்ன செய்யறாங்கன்னா, மீடியாவில் பேசும்போது பொதுவா மக்கள் மத்தியில் பேசும்போது வேற முகத்தை ஒன்று காமிக்கிறாங்க, மீடியாவில் பேசும்போது தாங்கள் என்னவோ பெரிய வீராதி வீரன் சூராதி சூரன் சொல்லுவேன், கடைசியில் சுண்டைக்காய் பேரன்னு சொல்லி தான் போய் முகவாடி ஒழிகிறானுங்க. இவனுங்களுடைய அரசியலை புரிஞ்சிக்கவே முடியல. அதாவது ஒரு போங்காட்டம்னு வாங்க தெரியுமா, மான் கராத்தே மாதிரி போங்காட்டம் ஆடுறதுல இவனுங்களை விட்டு அவர் ஆளே கிடையாது. இவர் தான் அப்படி இருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தா, இந்த தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அவரை பற்றியும் நீங்கள் இப்போ அடுத்ததாக கேள்வி கேட்க தான் போகிறீங்க. ஏன்னா அண்ணாமலையினுடைய ஸ்டாண்ட் என்ன இந்த எலெக்ஷனில் அப்படின்றது, அவர் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் உலகத்தில் எந்த கட்சி தலைவனும் கொடுத்ததே எனக்கு என்ன சரித்திரமும் தெரியல, போகும் எனக்கு நிறைய வேலை இருக்குது. அதாவது நான் இந்த எலெக்ஷனில் நிற்க விரும்பலை, இன்னும் கட்சி வளர்ந்ததுக்கப்புறம் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அது ஒரு நேர்மையான பதிலாக இருந்திருக்கும். நேர்மைங்கிறது துளி கூட இல்லாத ஒரு ஒரு ஜந்து உலகத்தில் ஒருத்தன் உழகிட்டு இருக்கிறான்னாக்கல அது நிச்சயமாகவே அண்ணாமலை மட்டும்தான். அதாவது அண்ணாமலைக்கு ஈக்குவலான பொய் சொல்றவன் வந்து ஒரே ஒருத்தன் தான் இருக்க முடியும். அது வந்து சீமானே பின்னாடி பிடரை
தட்டி ஓடுற அளவுக்கு வந்து போய் சொல்கிறதுல அண்ணாமலை நம்பர் ஒன். அந்த அண்ணாமலை வந்து சொல்கிறான், எனக்கு நிறைய வேலை இருக்குது. அப்படி என்ன வேலை இருந்துட முடியும்? அதாவது நாங்கள்லாம் எதிர்பார்த்துட்ருக்குறோம், பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்களே, வளர்ச்சி எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு தேர்தலில் அண்ணாமலையை நின்று எதிர்த்து நின்று பார்ப்போம் அப்படின்றது. டேய் அண்ணாமலை, நீ நோட்டாவுக்கு கீழே நிப்படா, நீ நின்று தான் பாரு. நீ அதனால தான் வேலை இருக்குன்னு சொல்கிறாரு. அது என்ன அது 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 எப்படியாவது ஒன்று ஒத்துக்கணும் இல்லை? இப்போது தன்னுடைய அதாவது இவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, கமிஷனுக்கு தான் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஹீஸ் அட்டர்லி எ பெய்டு அரசியல்வாதி. இது மக்களால் பே பண்ணுற அரசியல்வாதி இல்லை. ஒரு தலைமை கட்சி தலைமை வந்து இவ்வளோ பொய் சொன்னால் இவ்வளோ ரேஷியோன்ற வகையில் பொய் சொல்கிறதுக்காக மட்டுமே அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற ஒரே ஒரு கட்சி தலைவன் யாருன்னு சொல்ல இந்த அண்ணாமலை மட்டும்தான். இல்லைன்னா இது கேட்குற பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க ஒருத்தனாவது எழுந்திரிச்சு, ஏண்டா நீ அரசியலில் நிற்கிறன்றதுக்காக தானே எலெக்ஷனில் நிற்கிற, இல்லாமல் ஒவ்வொருத்தர் சங்கி, நான் சங்கி, நான் பொங்கி, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு வந்து பெருசாக இவனுங்களாம் வந்து கிழிக்கிறானுங்களே, இவனுக்கு முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, நீ ஏன் அரசியலில் ஒரு கட்சி தலைமை வந்து அது சீட்டு கொடுத்ததுன்னா நீ ஏன் வந்து தேர்தலில் நிற்க மாட்டேங்கிறன்றது சொல்லியிருக்கணும், கேட்டிருந்துருக்கணும். அந்த அரசியல் கட்சியில் இருக்கிறவனுங்கெல்லாம் வந்து என்ன சாப்பிட்றானுங்கன்னு கூட தெரியல. இல்லை ஒருவேளை அவர் வந்து 40 தொகுதிகள்லையும் பாண்டிச்சேரி தமிழ்நாடு ரெண்டுலேயும் அவர் பிரச்சாரம் பண்ணி வாக்கு சேகரி. ஆமாம், பிரச்சாரம் பண்ணி அப்படியே கிழிச்சு தள்ளிடுவார். அவருடைய வேலையே இந்த கிழிச்சு தள்ளுற வேலை மட்டும்தான். அது அப்படி சொல்லியிருந்துருக்கலாம். அதாவது இதை நான் முதலே ஒரு வாட்டி நான் சொன்னேன் இல்லை, ஒரு ஜென்டிலான பதில் ஒன்று இருக்குது. எனக்கு நிறைய பேருக்கு பிரச்சாரம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன் இப்போ வந்து நம்ம கட்சியில் இருக்கிற கனிமொழி மேமே எடுத்துக்கோங்க, அவங்க எத்தனை இடத்துக்கு பிரச்சாரம் பண்ண போக வேண்டியதாக இருக்குது? கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் வந்து போட்டியிட போகிறாங்க, அவங்களுக்கு அங்கேயும் வேலை இருக்குது. அதே சமயத்தில் வந்து கட்சி சார்பாகவும் எல்லா இடத்துக்கும் வந்து 40 தொகுதிகள்லையும் அவங்க வந்து நிச்சயமாக பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு கட்சி தொண்டனும் இப்படி தான் எதிர்பார்ப்பான். ஏன் தளபதியார் நம்ம முதல்வரே எடுத்துக்கோங்க, குளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டார். குளத்தூர் தொகுதியில் போட்டிட்ட 234 தொகுதிகள்லேயும் வந்து சுற்றி சுழண்டு மற்ற தொகுதி வேட்பாளர்களுக்கும் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணணும். அப்படி எல்லா கட்சி தலைவர்களுமே என்ன செய்கிறாங்கன்னா, தங்களுக்குன்னு ஒரு தொகுதியை வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து பிரச்சாரம் பண்ணுறவங்க தான் ஒரு கட்சியினுடைய தலைவன் ஆக முடியும். இப்போ நரேந்திர மோடி வாரணாசி தொகுதியில் வந்து போட்டிடுறாரு. போட்டிட்டு என்ன செய்கிறாரு, எல்லாருக்கும் போய் தானே எல்லா மாநிலங்களுக்கும் போய் தானே வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. அது மாதிரி பிரச்சாரம் தானே வந்து எதிர்பார்க்க முடியும். இந்த அண்ணாமலைன்ற ஒரு போங்காட்டக்காரன் இவன் என்ன சொல்கிறான் பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது. அப்படி என்ன சார் வேலை இருக்குது? கமிஷன் வாங்குறது தான் வேலை. என்ன கமிஷன் சொல்லி கேளுங்க. இந்த பெரிய பெரிய ஆட்களுக்கு வந்து டிக்கெட்டு விற்க வேண்டியது, இந்த 40 டிக்கெட்டு விற்பான் பாருங்க, அவன் 40 டிக்கெட்டு விற்க வேண்டியது. அந்த கமிஷன் வாங்கின உடனே தனக்கு எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த 40 நாளில் வந்து முடிவு பண்ணிடுவோம். இதுதான் அவனுக்கு வேலையே. அதுவும் இல்லாமல் தான் பிரச்சாரம் போகிறதுக்கு இடத்துலலாம் எவ்வளோ கமிஷன் வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து பிற்காலத்துக்கு தனக்கு யூஸ் ஆகும். ஏன்னா அவன் நிச்சயமாகவே தெரியும், இந்த எலெக்ஷன் அவன் நின்று ஜெயித்தாலோ தோத்தாலோ தான் எதிர்பார்க்குற ஒரு ஒரு பதவி நிச்சயமாக கிடைக்காது. இல்லை ஆனால் அண்ணாமலை வந்து 2026 தான் நான் வந்து டார்கெட் பண்ணுறோம், 2026 கண்டிப்பாக ஆட்சியை பிடிச்சிருவோம். 2026 அண்ணாமலை வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பானான்றது முதல்ல யோசிங்க. இல்லை அந்த கட்சிக்காரன்லாம் அதான் நான் முதல்லயே சொன்ன மாதிரி, அட்லீஸ்ட் அந்த கட்சியில் எஸ்வி சேகர் மாதிரி இருக்கிற ஒரு சில அறிவு ஜீவிகள் வந்து கேள்வி கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அடடா இந்த கட்சியில் கூட இப்படி கேள்வியெல்லாம் கேட்குறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி எந்த விதமான கேள்விகளும் இல்லாமல் இருக்கிற ஒரே கட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தா அது பாரதிய ஜனதா கட்சி தான். இப்போ அண்ணாமலை தலைமையில் பாஜக வளரலன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இவ்வளவு கூட்டம் இருக்குது அவர் போகிற அந்த பாத யாத்திரையில். ஐயா, இந்த பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து ஆலமரம் மாதிரி ஆயிடுச்சுங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் எலெக்ஷனில் இல்லைங்க. எல் முருகன் அவர்களே, தயவுசெய்து எலெக்ஷனில் இல்லைங்க. அண்ணாமலை அவர்களே, தயவுசெய்து எலெக்ஷனில் இல்லைங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறீங்கன்றதை நாங்கள் காமிக்கிறோம். இப்போ ஜேபி நட்டா, பாஜகவினுடைய அகில இந்திய தலைவர், அவர் வந்து நீலகிரியில் கூட்டம் போட்டார், பிரச்சாரம் பண்ணார். அதுக்கு பிறகு பியூஷ் கோயல் அவரை வந்து நீலகிரிக்கு கூப்பிட்டு வந்தாங்க, அவரும் ஒன்றிய அமைச்சர். இப்போ இப்படி வேலை செஞ்சுட்டு எல் முருகன் பின்வாங்குறாரு அப்படின்னா என்ன காரணம்? நிச்சயமாக தோத்துருவோன்ற பயம்தான். தோத்துட்டா இந்த மக்களவை சீட்டு கூட இல்லாமல் போயிடும். இவங்களுடைய கனவுகள் எல்லாம் தகர்த்து போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, அரசியலில் தோர்த்து போகிறது மட்டும்தான். வாக்கரசியலில் ரொம்ப முக்கியமான ஃபேக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தா, அப்போ ஆர் ஆசா அவர்களுடைய வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்டு விட்டதா? நீலகிரி அவங்களே தான் உறுதி செய்கிறாங்க, நம்ம ஒன்றும் உறுதி செய்ய முடியாது. ஏன்னா அப்படி உறுதி செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு ஒரு பேச்சாக போயிடும். நம்ம வந்து தேர்ந்தெடுத்து வருவோம்,
ஆனால் மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு காலமும் திமுக என்றைக்குமே பயப்படாது. அதுதான் நான் சொல்கிற விஷயம். இவனுங்கள்லாம் சும்மா பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருச்சுன்றதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஓகே, ஒத்துக்கிறோம். தயவுசெய்து எலெக்ஷனில் இல்லைங்க, எலெக்ஷனில் நில்லுங்க. இதுக்கு முன்னாடி அப்படி தானே இந்த ஆள் பண்ணார். ஈரோடு எலெக்ஷனில் என்ன ஆச்சு? இவங்க வளர்ந்த விதத்தை நம்ம தான் பார்த்தோமே. ஈரோடு எலெக்ஷனில் தான் தனித்து போட்டியிடுவேன் தனித்து போட்டியிடுவேன்னு சொல்லிட்டு கடைசியில் போட்டியிடாமல் பின்வாங்கியாச்சு. ஏன் நிற்க முடியாது? எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அந்த பெல்ட்டில் இருக்கிறவங்க அவருடைய சொந்த பந்தங்கள் மட்டும்தான், அவருக்கு தெரிந்தவர்கள் மட்டும்தான். அப்படி நின்றுந்தால் திரு இவிகேஎஸ் இளங்கோ எடுத்து அவர் நின்று ஜெயிச்சிருந்து காமிச்சிருந்துருக்கணும், இல்லை தன்னுடைய ஆட்டை போட்டு அதில் அங்கேருந்து ஜெயிச்சு காமிச்சிருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் அதிமுகவுக்கு நாங்கள் வந்து பின்னாடி நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைசாக நழுவி போயாச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காலமும் பிரச்சாரமும் பண்ணல. யார், எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் இல்லை அண்ணாமலை ஆகட்டும், அதே சமயத்தில் தான் இங்கேயும் சேம் கேட்டகரி தான். இப்போ அண்ணா திமுகன்ற ஒரு கட்சி பின்னாடி ஒளிஞ்சு நின்னா தான் பாரதிய ஜனதா கட்சியில் 4 எம்எல்ஏக்களாவது வந்தாங்க. இப்போ அண்ணா திமுக இல்லாத ஒரு பட்சத்தில் இப்போது கட்சி வந்து தனியாக தான் நிற்கணும். அந்த தனியாக நிற்கிறதுக்கு அண்ணாமலை ரெடி ஆகிடும், அதுதான் உண்மை. ஓகே, இப்போ அதே கொங்கு பகுதியில் தான் போன தடவை வந்து அதிமுக ஓரளவுக்கு தங்களுடைய இந்த எண்ணிக்கை எம்எல்ஏ சீட்டை வந்து வாங்கினுச்சு. அதே கொங்கு பகுதியை சார்ந்தவர் தான் அண்ணாமலை. அவர் கோயம்புத்தூரில் போட்டுக்கிடுங்களான்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது ஏதாவது எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் பிரச்சனை இருக்கா? அதே எப்படி நம்ம சொல்ல முடியும் எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் பிரச்சனை இருக்கான்றது வெளிப்படையாக நம்ம ஒன்றும் தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஆனால் அவருடைய நடவடிக்கைகளை பார்த்தா மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் ஒத்துப்போகாத ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் தனித்தனியாக நிற்கிது. இதில் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யும், நான் எனக்கு என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன், இது கட்சியினுடைய எக்ஸ்பெக்டேஷன், என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்ன எதிர்பார்த்து இருக்குன்னா, ஒரு காலத்தில் அண்ணாமலையை அப்படியே கழட்டி விட்டுட்டு இவங்க அண்ணாமலை இல்லாத பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோடு நிச்சயமாக ஒரு கூட்டணி வைக்கும்ன்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இது பொய்க்குமா இல்லையான்றது எனக்கு தெரியாது. இல்லை எதிர்பார்க்கறது நடக்காமல் கூட போகலாம். ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, அண்ணாமலை இல்லாத பாரதிய ஜனதா கட்சியோட எடப்பாடி வந்து நிச்சயமாக வந்து கூட்டணி வச்சுக்க தயங்க மாட்டார். இப்போ அடுத்து வந்து வானதி சீனிவாசன் அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நம்ம கொடுக்குற 1 ரூபாய் நிதிக்கு வந்து வரி வருவாய்க்கு மத்திய அரசு நமக்கு 29 பைசா தான் வந்து திருப்பி தராங்க அப்படின்னு வந்து திரும்ப திரும்ப தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் சொல்கிறாங்க. குறிப்பாக திமுகவினர் வந்து சொல்கிறாங்க. இப்போ கோவை அதிக அளவில் தமிழ்நாட்டிலேயே வந்து வரி வருவாய் வந்து கொடுக்குது, அதை மற்ற மாவட்டங்களுக்கு வந்து பயன்படுத்துகிறீங்களே, உடனே கொங்கு மண்டலத்தில் இருக்கிற நாங்கள் வந்து கேள்வி கேட்டால் சரியாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை வானதி சீனிவாசன் கேட்குறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இது எப்படி இருக்குனாக்கில், வானதி சீனிவாசன் மாதிரி ஒரு தமிழகத்துக்கு துரோகம் செய்கிற ஒரு லேடியை நம்ம உலகத்திலே பார்க்க முடியாது. அதாவது சொந்த உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்வணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்திருப்பாங்க. இப்போது தமிழகம் முழுக்க ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு எங்களுக்கு உரிய நிதியை தாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வானதி சீனிவாசன் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், இவள் தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அப்படி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து அந்த அம்மா வந்து நம்ம முதல்வரோடு சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கட்சியாக இருந்தாலும் எங்களுக்குரிய நிதியத்தை பெற்று தாருங்கள்னு பெற்றுத்தரணும் என்று முயற்சிக்கணும் தவிர, தமிழகத்திற்கு எதிரான அரசியல் செய்கிறது அப்படிங்கிறது தமிழகத்தில் நீங்கள் எதுக்கு போட்டியிட்டீங்க? பேசாமல் யூபியில் போய் போட்டியிடுங்க. யூபியில் ஒரு நாள் கூட தாங்க மாட்டீங்க வானதி சீனிவாசன் அவர்களே. நீங்கள் பெண்ணாக இருக்கிறதுனால கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேச வேண்டியதாக இருக்குது. இறுதி கேள்வியா, சைதை துரைசாமி அவருடைய மகன் வெற்றி அவருடைய அந்த இறப்பு நிகழ்வுக்கு சீமான் போகிறாரு. அண்ணாமலை வருவதாக ஒரு தகவல் கிடைக்குது சீமானுக்கு. சீமான் அவருக்காக 1.5 மணி நேரம் காத்திருக்கிறார். கிளம்ப இருந்த சீமான் அவருடைய வருகைக்காக காத்திருந்து அண்ணாமலையை சந்திக்கிறார். அவர் ஆற தழுவுகிறார். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் சீமானுடைய கட்சி சின்னம் அது வந்து பறிபோயிருக்கிறது. இந்த ரெண்டு விஷயத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? எனக்கு என்ன தோணுதுனாக்கில், ஒருவேளை அண்ணாமலையை சந்தித்ததுக்கு அப்புறம் தன்னுடைய விவசாய சின்னத்தை நிச்சயமாக வந்து தான் மீட்டெடுக்கலான்ற நம்பிக்கை சீமானுக்கு இருந்திருக்கும். அதுதான் கோரிக்கையாக வச்சுருந்துருப்பார். கோரிக்கையாக வைக்கிறது மட்டும் இல்லை, சீமானுடைய இது என்னன்னாக்கில் காலிலே கூட விழுவார். ஸோ அது போன விஜயலட்சுமி அண்ணி வந்து தமிழகத்துக்கு விஜயம் செய்திருக்கும் போது அதை நம்ம நேர்லேயே கண்ணாலே பார்த்தோம், அவர் எப்படி இப்படியெல்லாம் வந்து டாக்டிக்ஸ் பண்ணுவார்ன்றது. ஸோ இதுவும் ஒரு அரசியல் நகர்வாக தான் இருக்கும். சீமான் அண்ணன் வந்து என்ன பண்ணுவார் என்ன சொல்வாருங்கிறது மிஸ்டர் அண்ணாமலைக்கு தெரியும். ஏன்னா ஒரு பொய்யன் பொய்யனை சந்திப்பதில் ரொம்ப பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ரெண்டு பொய்களும் சேர்ந்து ஒரு பொய்யை தயாரிக்கும். அதனால்
விவசாய சின்னம் கிடைக்கும். இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களா, சீமான் அண்ணாமலை, போட்டி வச்சா யார் ஜெயிப்பா போய் சொல்றதுல? உண்மையிலேயே வந்து இவங்க ரெண்டு பேரும் நம்மளுடைய இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமர் மோடி கிட்ட தோத்து போயிருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவங்க வந்து 8.5 கோடி மக்களை ஏமாத்துறதுன்றது வேற விஷயம், அவர் 140 கோடி மக்களை ஏமாத்துறவர். ஸோ அவங்க ரெண்டு அவர் வந்து என்ன செய்வார்னாக்க, ரெண்டு பேருடைய தலைமையிலையும் தட்டி விட்டுருவார், டேய் இவங்களா சின்ன பசங்களை அந்த பக்கம் விளையாடுங்கன்னு. ஸோ இவங்க மூணு பேருமே ஒரு பெரிய கூட்டணி வச்சுருக்கிறவங்க. அவர் வந்து தலைமைனா, இவங்க ரெண்டு பேரும் வந்து தொண்டர்கள். ஸோ இந்த இதில் யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்றது அவங்களுக்குள்ளாரே அடிச்சுப்பாங்க. இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இப்போ ஏற்கனவே ஒரு 30 லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் வந்து வாங்கியிருந்தாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அப்படி வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? நீங்கள் எதிரணியில் இருக்கிறீங்க, நாம் தமிழரை எதிர்ப்பீங்க, நீங்கள் உங்களுடைய பார்வை என்ன? நிச்சயமாகவே வந்து அவ்வளோ பெரிய வாக்கு வங்கி இப்போது இனிமேல் வந்து நாம் தமிழருக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. அது காரணம் வந்து தேசிய புலனாய்வுத்துறை அவங்க வந்து அந்த அந்த கட்சியில் இருக்கிற இரு தலைவர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க. பல ஹவாலா பரிமாற்றங்கள் வழியாக வந்து நாம் தமிழர் கட்சிக்கு பணம் வருதுன்றது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை வந்து சீமான் போய் சந்தித்தது அதுக்காக ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். ஏன்னா தேசிய புலனாய்வுத்துறையிலேருந்து கொஞ்சம் எங்களை விடுவீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம். அதில் அண்ணன் சீமானுடைய பேரும் அதில் அடிபடுது. ஸோ காத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலில் இவங்கெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. ஓகேண்ணா, இவ்வளவு நேரம் எங்களுடைய ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி தான்.